ஒரு நாளைக்கு நான் என்னுடைய தாய் தந்தையுடைய முகத்தை 100 தடவை பார்த்தாலும் 100 ஹஜ்ஜுடைய நன்மையா நபி அவர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹு அக்பர் வ அத்தியம் அல்லாஹ் மிக பெரியவன் நன்மை தருவதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான் சந்தோஷமாக 100 தடவை பார்த்தா 100 ஹஜ்ஜுடைய நன்மை பெற்றோருடைய முகத்தை பார்ப்பதற்கும் நன்மை பைத்துல்லாஹ்வை பார்ப்பதற்கும் நன்மை இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கதே முஸ்ஹஃப் இதை பார்ப்பதற்கும் நன்மை பார்த்து ஓதுவதற்கு வேற விசேஷமான நன்மை கணேசருக்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே புனிதமான ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை முடித்துவிட்டு இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை நோன்பு உடலால் செய்யப்படக்கூடிய வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் நோன்பு அந்த வணக்கத்தை முடித்துவிட்டு உடலாலும் பொருளாலும் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான இன்னும் ஒரு வணக்கத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் புனிதமான ஹஜ்ஜுடைய வணக்கம் ஹஜ்ஜுடைய வணக்கம் உடலாலும் பொருளாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கம் நோன்பு உடலால் தொழுகை உடலால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கம் ஜகாத் பொருளால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கம் இந்த வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கமாகிய ஹஜ்ஜுடைய வணக்கம் கடமையாக கூடிய அந்த மாதங்களில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம் ஷவ்வாலுடைய மாதம் பிறந்த உடனேயே ஹஜ்ஜுடைய மாதங்கள் அதன் மூலம் ஆரம்பிக்கப்படுகின்றன ரமதானுக்கு முன்னாலிருந்தே சில நாடுகளில் மக்கள் ஹஜ் செய்வதற்குரிய ஆயத்தங்களை ஏற்பாடுகளை செய்வதை நாம் பார்க்கலாம் அன்று முதல் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலம் முதல் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் தொடர்ந்து பல ஆயிரம் வருடங்களாக உலகளாவிய இஸ்லாமியர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வணக்கம் கடமையாகுவதற்கு முன்னால அதனுடைய சில முக்கியமான தகவல்களை வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கலாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் உலகத்திலுள்ள ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் செய்யப்படும் ஐத்தம் அதுதான் புனிதமான பைத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கமா நகர் அதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக கூறுகின்றான் உலகத்தில் இதுவரைக்கும் ஆரம்பத்தில் பூமி நிலம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால முழு உலகமும் நீரால் நிரம்பி இருந்தது அதற்கு பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ஒரு இடத்தில் அந்த நீர் நிரம்பி இருந்த இடத்தை நிலமாக மாற்றுகின்றான் மாற்றிய இடமும் அந்த மக்கமா நகர் பைத்துல்லா அமைந்திருக்கிற இடம் அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான் இன்ன அவ்வல பைத்தின் உதிஅலின்னாசி லல்லதி பிபக்கா உலகத்திலுள்ள மனிதர்களுக்கு என்று ஆரம்பமாக வைக்கப்பட்ட அல்லாஹுடைய மாளிகை அது பக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவிலே அமைந்திருக்கிறது அது அமைந்ததின் காரணமாக அல்லாஹ் கூறுகின்றான் அது பரக்கத் பொருந்திய ஒரு ஊர் முழு உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஊர் அந்த ஊரில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற அருட்கொடைகளை பரக்கத்துகளை அங்கே வைத்திருக்கிறான் அங்கே சென்றவர்களுக்கு தெரியும் ஆரம்ப காலங்களில் மாதிரி இல்லாமல் இப்பொழுது வர வர கூட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது இந்த வருடத்துடைய ரமதானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட 25-30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் கூடினார்கள் ஹஜ்ஜுக்கு செலவேல அதைவிட கூடுதலான கூட்டம் ஒன்று சேரலாம் பரக்கத் அல்லாஹ் எவ்வாறு செய்திருக்கிறான் என்றால் நம் எல்லோருக்கும் தெரியும் ரமதானுடைய காலம் இஃப்தார் அதோட தராவீஹனுடைய தொழுகை அதோட அங்கே கடைசி பத்திலே கயாமுல்லைனுடைய வணக்கம் அந்த கயாமுல்லையில் முடிந்ததோடு ஓர் இரண்டு மணி நேரங்களில் சஹருடைய செய்யப்பட்டு ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிடும் நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 500 பேர் 1000 பேர் சேர்கிற ஃபங்க்ஷனாக இருந்தால் வார கணக்கில் அதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் இங்கே 20-30 லட்சம் மக்கள் ஒன்று சேருகிறார்கள் அந்த இஃப்தார் கூட வெறும் ஒரு 10 நிமிஷத்திலே இஃப்தாருடைய முழு விடயங்களும் முடிந்து விடுகின்றது அதே மாதிரி சஹருடைய அந்த உணவை 20-30 லட்சம் மக்களும் சஹருடைய உணவை உட்கொண்டு நோன்பை பிடித்து விடுகிறார்கள் எவ்வளவு கூட்டம் அதிகரித்தாலும்
அங்கே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக வரலாறு இல்லை. அது உணவாக இருக்கலாம், மாமிஷ வகைகளாக இருக்கலாம், தானியங்கள், பழ வகைகள், காய்கறி வகைகள். மனிதர்கள் அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய குதிரத்தால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றானே, பரக்க செய்யப்பட்ட இடம் என்று. அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால மக்களுடைய எல்லோருடைய தேவையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்திலுள்ள பலர் அங்கே வருகிறார்கள். சில தவறு செய்தவர்களும் பாவ மன்னிப்புக்காக வருகிறார்கள். குற்றம் இழைத்தவர்களும் அங்கே வந்து தௌபா செய்து தெரிந்து விடுகிறார்கள். அதனால வஹுதல்லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் அது நேர்வழி காட்டுகின்றது. எத்தகைய பெரும் பெரும் தவறுகளை செய்தவர்கள் கூட அங்கே வந்து திருந்தி புனிதர்களாக மாறிய வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அங்கே தெளிவான அத்தாட்சிகள், பல அத்தாட்சிகள் காணக்கூடியதாக இருக்குது. ஆரம்ப காலங்களில் ஹரம் ஷரீஃபுக்கு எத்தனையோ வாசல்கள், மேல ரூஃப் டாப்புக்கு போய் அந்த எல்லா வாசல்களும் திறந்திருக்கிற நேரங்களில் பார்த்தால் ஒவ்வொரு வாசலாலும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த ஹரமுக்குள்ள மத்தாஃபுக்குள்ள வந்து கொண்டு தான் இருப்பார்கள். வாரவர்கள் எல்லோருமே தன்னுடைய தவாஃபுடைய அமலை முடித்து விட்டுத்தான் செல்வார்களே தவிர, வந்தவர்களில் யாரும் இங்கே ரஷ் கூட்டம் கூட அதனால தவாஃப் செய்யாமல் நாம் திரும்பி சென்று விட்டோம் என்று சொல்வதை நாங்கள் பார்த்ததில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு அங்கே பறக்க செய்திருக்கிறான். தெளிவான அத்தாட்சிகள் அங்கே ஹஜ்ஜுடைய காலங்களில் உதஹியாவுடைய அந்த மிருகங்கள், குர்பான்கள் கொடுக்கப்படுகின்றன. சில வேளை வாஜிபுகளை விட்டுவிட்டால் அதற்கு வேறையா தமு கொடுப்பார்கள். சுன்னத்தான உதஹியாவை பலர் கொடுப்பார்கள். அநேகமானவர்கள் ஒரு மிருகத்தை கொடுத்தாலும் இன்னும் சிலர் பல மிருகங்களை நேர்ச்சை செய்து வாஜிபென்று நியத்து வைத்து பல மிருகங்களை கொடுப்பார்கள். அதுவும் 3-4 நாட்களுக்கு உள்ளேயே அத்துணை மிருகங்களும் அறுக்கப்பட்டு உரிக்கப்பட்டு மாமிசங்கள் வேறையாக்கப்பட்டு அவைகள் குளிரூட்டப்பட்டு சில நாட்களிலேயே உலகத்துடைய பல பாகங்களுக்கு அவைகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கே எப்பொழுதுமே ஆட்டுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, மாட்டுக்கு ஒட்டகங்களுக்கு சிரமம், அங்கே கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்பதை நாங்கள் கேட்டதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் ஆராய்ந்தோம் என்றால் அல்லாஹுடைய மிக தெளிவான அத்தாட்சிகள் அங்கே நிறைந்து கிடக்குகின்றன. அதில் ஒன்று தான் மகாமு இப்ராஹிம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்த ஒரு கல் சுமார் 4000-5000 வருடங்களுக்கு முன்னால ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் பைத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே ஹதரத் ஆதம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் கட்டி விட்டார்கள். அவர்களுக்கு முன்னால ஹதரத் ஆதம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால மலக்குமார்களை வைத்து அஸ்திவாரம் போடப்பட்டதாக கூட சில ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அந்த பைத்துல்லாவை கட்டுகின்றார்கள். ஒரு கல்லிலே ஏறி அந்த கட்டிடம் உயர உயர அந்த கல்லும் உயர்ந்ததோடு மட்டுமல்ல, அந்த கல் முழகு மாதிரி மாறி தனக்குள்ளே அவர்களுடைய 2 கால்களையும் பதித்து இருக்குது. அதற்குத்தான் மக்காம் இப்ராஹிம் என்று கூறுவோம். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், அவனுடைய அத்தாட்சிகளில் மிக முக்கியமான ஒரு அத்தாட்சி அவர்களுடைய கால் பதிந்த அந்த கல், அந்த மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் செய்த அந்த வேலை சாதாரணமான வேலை அல்ல. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டில லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள், முழு உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மஸ்ஜிதுகளுடைய தலைமை மஸ்ஜித் என்றால் அது பைத்துல்லா, காபத்துல்லா என்று அல்லாவே சொல்லிவிட்டான். அதை கட்டிய பாக்கியம் ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதை அவர்கள் பெரிய சாதனையாக நினைக்கல.
அந்த பைத்துல்லாவை கட்டி முடித்ததோடு அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி இருக்கிறான். வைதி யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ஹதரத் இப்ராஹிமும் ஹதரத் இஸ்மாயிலும் அலைஹிமி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அதனுடைய அஸ்திவாரத்திலிருந்து அந்த சுவரை உயர்த்தி கட்டிய நேரத்தில் என்ன செய்தார்கள்? துஆ, யா அல்லாஹ், நம்மிடமிருந்து இந்த சின்ன ஹிதுமாவை நீ ஏற்றுக்கொள், நாம் சாதனை செய்து விட்டோம் என்று அவர்கள் தம்பட்ட மடிக்கல்ல. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எங்கேயாவது யாராவது ஏதாவது ஒரு நல்ல வேலையை செய்து விட்டால் உடனடியே சோசியல் மீடியாவில் போட்டு நான் செஞ்சேன், நாங்கள் செஞ்சோம், எங்கட கஸ்தி போர்டு செஞ்சாங்க, எங்கட நிர்வாகிகள் செய்தாங்கன்னு பெருமை அடிப்பதை போன்று அல்ல. அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் இதை கபூல், அவன் ஒப்புக்கொள்ளோனும். அதனால தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது கேட்ட துஆ ரப்பனா தக்கபல் மின்னா, யா அல்லாஹ், நம்மிடமிருந்து இந்த சின்ன பணிவிடையை, உன்னுடைய ஆலயம், உன்னுடைய மாளிகைக்கு செய்த இந்த வேலையை நீ கபூல் செய்வாயாக. துஆ செய்து விட்டு இரண்டாவது என்ன கேட்கின்றார்கள்? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வமின் ذுரியத்தினா உம்மதன் முஸ்லிமதன் லக், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய மகனையும் உனக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆக்கு. முஸ்லீம் என்றாலே வழிபடுதல், கட்டுப்படுதல். உனக்கு முழுமையாக நானும் என்னுடைய மகனும் வழிபடணும், கட்டுப்படணும். என்னுடைய சந்ததியிலையும் ஒரு சமூகத்தை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கு என்ற அந்த கேட்ட துஆவையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் எல்லா நபிமார்களும் வந்து போன ஒரு இடம் உண்டா? அந்த பைத்துல்லா அமைந்திருக்கிற அந்த இடம். நபிமார்கள் மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான மலக்குமார்கள் தவாஃப் செய்த ஒரு இடம் உண்டா? அந்த பைத்துல்லா அமைந்திருக்கிற இடம். ஒரு நாளைக்கு 120 ரஹமத் இறங்கக்கூடிய இடம் உண்டா? அந்த பைத்துல்லாகத்தான். உலகத்தில் வேற எங்கேயும் குறிப்பிடப்பட்டு வரல ரஹமத் இறங்குது என்று. ஆனா ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது, ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத், தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத், அங்கே தொடக்கூடியவர்களின் மீது 40 அருள் அல்லாஹுடைய ரஹமத், அந்த பைத்துல்லாவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு 20 ரஹமத் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல மிக தெளிவாக வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய 120 ரஹமத் இறங்கக்கூடிய இடம், அனைத்து நபிமார்கள் வந்து போன இடம், இன்னும் சில ரிவாயத்துகள்ல பைத்துல்லாஹுவை சுற்றி 300 மேற்பட்ட நபிமார்கள் அடங்கப்பட்டிருப்பதாகவும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே 2 ரக்அத் தொழுதால் 100,000 தொழுகை தொழுத நன்மை. ஒரே ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 100,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. ஒரே ஒரு ரியாலை சதக்கா கொடுத்தால் 100,000 ரியால் சதக்கா கொடுத்த நன்மை. அப்ப அந்த பைத்துல்லாஹ் அவரால் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் செய்யல, வெறும் அந்த மத்தாஃபில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்மை, உலகத்தில் பார்ப்பதற்கு நன்மைகள் மிக குறைவு. எந்த ஒன்றாக இருந்தாலும் செய்யணும், உடலால செய்யணும், வாயால் அல்லது ஓதணும், அதற்குத்தான் நன்மைகள். ஆனால் 3 விடயங்கள் பார்ப்பதற்கும் நன்மை. ஒன்று ருஹியத்து பைத்தில்லா, அல்லாஹுடைய பைத்துல்லாவை பார்ப்பது. இரண்டாவது நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுடைய முகத்தை அன்புடன் பார்ப்பது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய அன்பு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய முகங்களை இரக்கத்துடன் பார்ப்பதும் அதற்கும் நன்மை. ஒருவர் பார்த்து விட்டால் அவருக்கு ஹஜ் செய்த நன்மை என்றார்கள் நபி அவர்கள். ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலல்லா, அப்படின்ற ஒரு நாளைக்கு நாம் எங்களோட உம்மா பாப்பாவுடைய முகத்தை எத்தனையோ தடவை பார்க்கலாம். அவரே கேட்கிறாரு, வைன் நதர ஃபில் யௌமின் யத்தமர்ரா, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு நான் என்னுடைய தாய் தந்தையுடைய முகத்தை 100 தடவை பார்த்தாலும் 100 ஹஜ்ஜுடைய நன்மையா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹு அக்பர் வ அத்தியம், அல்லாஹ் மிக பெரியவன், நன்மை தருவதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். சந்தோஷமாக 100 தடவை பார்த்தா 100 ஹஜ்ஜுடைய நன்மை. பெற்றோருடைய முகத்தை பார்ப்பதற்கும் நன்மை, பைத்துல்லாஹுவை பார்ப்பதற்கும் நன்மை. இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறதே முஸ்ஹஃப்,
இதை பார்ப்பதற்கும் நன்மை, பார்த்து ஓதுவதற்கு வேற விசேஷமான நன்மை. மொபைல் போன்ல ஓதுவதை உலமாக்கள் அவ்வளோ வரவேற்பதில்லை. ஒரு நிர்பந்தம், சங்கடமான நேரம், ஒருவர் ஃப்ளைட்டில், விமானத்தில், ட்ரெயினில், பஸ்ஸில் போகிறார், அவருக்கு அங்கே குரானை சென்று கொண்டு எடுத்துக்கொண்டு போகிற சந்தர்ப்பம் அமையல்ல. இந்த மாதிரியான நேரத்தில் மொபைல் ஃபோனில் ஓதுகிறார் பரவாயில்லை, ஆனால் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் ஒரு சிலர் இலகுவோக்காக வேண்டி அவட கையில் உள்ள மொபைல் ஃபோனை பார்த்து ஓதுவார்கள். மொபைல் ஃபோனுக்கு குரானுடைய சட்டமா இல்லையா அதில் கருத்து வேறுபாடுகள். இந்த உது இல்லாமல் மொபைல் ஃபோனை பிடிப்பார்கள், மொபைல் ஃபோனை சேப்பில் வைத்து கொண்டு வாஷ்ரூம், டாய்லெட், பாத்ரூம் செல்வார்கள். அது ஒரு எப்போண்டு, அந்த குரானுடைய எப்பை திறந்தால் தான் அது குரானை வரும். அதனால் அதுக்குரிய சட்டம் வேற. இந்த முஸ்ஹஃப் இருக்குது, இந்த குரானை பார்ப்பதற்கும் நன்மை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதோடு அல்லாஹ் கூறுகின்றான், யாரு அங்கே நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு. மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் பாதுகாப்பு. அதனால தான் இஹ்ராமோட வேட்டையாடக் கூடாதுன்னு சொல்வார்கள். ஏன்? இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததோட வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது ஹராம். அந்த அளவுக்கு மிருகங்களுக்கும் அல்லா பாதுகாப்பு. கொலை செய்த கொலைக்காரர்களுக்கு கூட ஹரத்திற்குள்ளே வைத்து தண்டனை கொடுக்க முடியாது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், லௌ வஜத்து ஃபீஹி காத்திரல் கத்தாப் மா மஸஸ்துஹு ஹத்தா யக்ருஜ மின்ஹு, என்னுடைய தந்தை கத்தாபை கொலை செய்த அந்த கொலைக்காரனை ஹரத்துக்குள்ளே நான் கண்டாலும், அவனை பிடித்தாலும் அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். அவன் ஹரத்துக்கு வெளியில வந்து தான் அவனுடைய குற்றம் உறுதியான தண்டனை கொடுப்பேன் என்பார்கள். அந்த அளவுக்கு அங்கே அல்லாஹ் பாதுகாப்பு வைத்திருக்கிறான். அவனுடைய அத்தாட்சிகளில் ஆகப்பெரிய ஒரு அத்தாட்சி தான் அந்த ஜம்ஸமுடைய நீர். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்தி மாஉ ஜம்ஸம், உலகத்தில் உள்ள நீர்களில் ஆக சிறந்த நீர் ஜம்ஸமுடைய நீர். மாஉ ஜம்ஸம லிமா ஷுரிபலா, ஜம்ஸமுடைய நீரை யாரு எந்த நீயத்தை வைத்து குடிப்பாரோ அல்லாஹ் நாடினால் அந்த நீயத்தை கபூலாகும். அதனுடைய தெளிவுல வருது, இன் ஷரிப்தஹு லிஷஃபாயிக ஷஃபாகல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயிலிருந்து சுகம் கிடைக்கணும் என்று நினைச்சு நீங்க குடிக்கிறீங்க, அல்லாஹ் சுகத்தை தருவான். வைன் ஷரிப்தஹு லிஷபைக அஷ்பஅகல்லாஹ், உங்களுடைய வயிறு நிரம்பணும் பசி தீரணும் என்று நினைத்தால் பசி தீர்ந்து விடும். வைன் ஷரிப்தஹு லிகத்ய தமாஇக கதஅஹுல்லாஹ், உங்களோட தாகம் தீரணும் என்று நினைச்சா தாகம் கூட தீர்ந்து விடும். பல வரலாற்று சான்றுகள். இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதஹபில் மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவர் கூறுகிறார், எனக்கு 2 லட்சம் ஹதீஸ் கிடைத்திருக்குது, 2 லட்சம் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடன் எனக்கு பாடமாக இருக்குது. கேட்கிறாங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஹதீஸ் எல்லாம் பாடம்? அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை ஜம்ஸம் கிணற்றுக்கு பக்கத்தில் நின்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் என்று இன்னும் ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு முஹத்திஸ் இருக்கிறார், அவருக்கு இருந்த ஞாபக சக்தியை போன்று எனக்கு ஞாபக சக்தி கிடைக்கணும் என்று நினைத்து கொண்டு நான் ஜம்ஸம் நீரை அறிந்தினேன். அன்று முதல் இன்று வரைக்கும் கிடைச்ச எந்த ஹதீஸையும் நான் மறந்ததில்லை. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தந்தை, அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தடவை ஹரம் ஷரீஃபுக்குள் இருக்கிறேன், ஹஜ்ஜுடைய காலம், எனக்கு சிறுநீர் கழிப்பதற்குரிய தேவை வந்து விட்டது, நான் எழும்பி சென்று விட்டேன் என்றால் அந்த இடம் பறிபோய்விடும். அதனால் இடத்தையும் பாதுகாக்கணும், சிறுநீரையும் கழிக்கணும். இப்ப இந்த நேரத்தில் இந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது, ஜம்ஸமுடைய நீரை யாரு எந்த நீயத்தை வைத்து குடிப்பாரோ அவருடைய நீயத் கபூலாகும். நம்முடைய அறிவுக்கு படாது. ஏண்டா, சிறுநீருடைய தேவையுடைய நேரத்தில் நீர் குடிப்பதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், அப்பத்தான் சிறுநீரை கொஞ்சமாலும் கட்டுப்படுத்தலாம். இவர் தன்னுடைய மூளையை, தன்னுடைய சிந்தனையை சுழற விடல, நபியுடைய ஹதீஸை நம்பினார்கள். அவர்கள் போய் வயிறு நிறைய மீண்டும் ஜம்ஸம் நீரை அருந்துகின்றார்கள். அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுது முடிகிற வரைக்கும் தனக்கு சிறுநீர் கழிக்கிற தேவையே ஏற்படல என்று சில சரித்திர கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, சின்ன ஒரு கிணறு ஒன்று தான்,
ஒரு ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 900 லிட்டர் ஒரு வினாடிக்கு 900 லிட்டர் அங்கிருந்து வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஹரம் ஷரீஃப்ல மாத்திரம் ஹஜ்ஜுடைய ரமதானுடைய காலத்துல 250 டன் நீர் விநியோகிக்கப்படுது. மதீனாவுக்கு 400 டன் நீர் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜுடைய ரமதானுடைய காலத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றது. முழு உலகத்தில் உள்ள மக்களும் குளிக்குகின்றார்கள், எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். எவ்வளவு காலம் வைத்தாலும் அதுல அந்த கிருமியோ துருவாடையோ அல்லது நிறம் மாறுதலோ அதனுடைய சுவை மாறிய வரலாறு இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இவ்வாறு அல்லாஹுடைய எத்தனையோ அவனுடைய குதிரத்துகள், அவனுடைய அத்தாட்சிகள், அவனால் பறக்க செய்யப்பட்ட அருட்கொடைகள் வெளியாகக்கூடிய இடம் தான் அந்த இடம். பல இடங்களில் துவா கபூலாகுவதாகவும் ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்குது. பைத்துல்லாவுக்கு பக்கத்தில், பைத்துல்லாவுக்கு உள்ளால, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில், சஃபாவுடைய மர்வாவுடைய மலையில், அதே மாதிரி அந்த மஷாருல் ஹராம் அரஃபாவில் உள்ள அந்த மலையில, இவ்வாறு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒருவர் துவா செய்தால் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று கூட சில ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இவ்வளவு புனிதம் நிறைந்த அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த பைத்துல்லாஹை சந்திக்கணும், இந்த பைத்துல்லாவை பார்க்கணும், இந்த பைத்துல்லாவை தவாப் செய்யணும் என்று ஆசைப்படாதவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அதற்குரிய நன்மைகளையும் மிக அதிகமாக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் சில நன்மைகளுக்கு 1:10 என்று, 1:100 என்று, 1:700 என்றெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபில் குர்ஆனில் வந்திருக்குது. ஆனால் ஹஜ்ஜை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் நீயத்து சரியாக இருக்கணும், இவருடைய எண்ணம் சரியாக இருக்கணும், அங்க போய் வாதங்கள்ல விவாதங்கள்ல சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அங்கே போனதற்கு பின்னால்தான் சில வேளை ஷைத்தான் வந்து நம்முடன் கூடுதலாக விளையாடுவான். நம்முடைய முகவர்கள் சொன்ன மாதிரி நடக்கல்ல, சொன்ன மாதிரி ஹோட்டல் தரல, சொன்ன மாதிரி சாப்பாடுடைய ஏற்பாடுகள் செய்யல, சொன்ன மாதிரி இத்தனை மீட்டர்ல ரூம் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் வந்து ஷைத்தான் விளையாடுவான். அதனால் அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிடப்பட்ட சில மாதங்கள் தான் ஹஜ்ஜுடைய மாதம். فَمَنْ فَرَضَ فِيهِنَّ الْحَجَّ فَلَا رَفَثَ وَلَا فُسُوكَ وَلَا جِدَالَ فِي الْحَجِّ. அதனால யாரின் மீது ஹஜ் கடமையாகி விட்டதோ அவர் கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அந்த இஹ்ராமுடைய நேரங்களில் ஹஜ்ஜுடைய அந்த ஹஜ்ஜுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பிறை 8லிருந்து அவர் இஹ்ராமோடு இருக்கக்கூடிய நேரங்களில் தன்னுடைய ஹலாலான மனைவியுடன் கூட தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக, கெட்ட பேச்சுக்கள் செயல்கள் செய்யக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், அங்கே விவாதங்களிலும் தர்க்கங்களிலும் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதோடு மட்டுமல்ல நபி அவர்களும் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜலில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயோமின் வலதத்துஹு உம்முஹு. யாராவது ஹஜ்ஜுக்கு சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்துவிட்டு அங்கே தவறான செயல்களில் ஈடுபடல்ல, தவறான பேச்சுக்களில் ஈடுபடல்ல, அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திரும்பி வருகிறார் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேலை சில ரிவாயத்துகளில் இமாம் முந்திரி ரஹ்மஹுல்லா அத்தர்ஹீபு வத்தர்ஹீப் போன்ற கரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹாஃபிஸ்மார்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள 10 பேர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். ஒரு ஹாஜி யஷ்வாஃபி அர்பா மியத்தி மின் அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள 400 பேருக்கு அவர் பரிந்துரைக்கலாம், சிபாரிசு செய்யலாம் என்ற ஹதீஸ் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, ஷாஹோர்களே, இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹுடைய படை வீரர்கள். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ்,
ஹாஜிகளும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய படையில் உள்ளவர்கள். இந்த அவுஹு ஃபஜாபஹும், அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கின்றான். வ இன் ஸஅலூஹு ஃஅதாஹும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கொடுப்பான். அதனால தான் ஹாஜிமார்கள் வந்து சில காலம் வரைக்கும் அவர்களை நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்வதும் சுன்னத்து. நபி அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபிலில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜுடைய பாவத்தையும் மன்னி. அவர் யார் யாருக்காக துஆ செய்தாரோ, பாவ மன்னிப்பு தேடினாரோ, அவருடைய பாவத்தையும் மன்னிந்து நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்கு கணவான்களே, சகோதர்களே, அதனால ஹஜ்ஜுக்காக வேண்டி யாரு சென்று அந்த வணக்கத்தை முடிக்குகின்றார்களோ அவர்களுடைய விடயத்தில் நிறைய ஃபதாயில்கள், அவர்களுக்குள்ளே கூலிகள், அவர்களுக்குரிய வெகுமதிகள், அவர்களுக்குரிய பல நன்மாராயங்கள் பதியப்பட்டிருப்பதை போன்று ஹஜ்ஜ் கடமையாகி யாரு அந்த ஹஜ்ஜை முடிக்கலையோ நிறைவேற்றலையோ அவர்கள் மீது மிக பயங்கரமான எச்சரிக்கையும் இருக்குது. இப்ப குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யாரின் மீது கடமை? வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த ஆலயத்தை நாடுவது யாரின் மீது கடமை என்றால், அங்கே பாதையால் பிரயாணம் செய்வதற்கு யாரின் மீது தகுதியோ. இந்த ஆயத்திற்குரிய விளக்கங்களில் முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், அங்கே பிரயாணம் செய்வதற்குரிய வசதி, அங்கே போய் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஏற்பாடு, அவர் போற ஒரு மாதமோ மூணு கிழமையிலேயோ தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உணவுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய மேல்மிச்சமாக பணம் இருந்தால் அவரின் மீது ஹஜ்ஜு கடமை. ஆனா நாங்க மிச்சம் கவனமாக கவலையோட பார்த்தோம்டா, கடமையானவர்கள் ஏன் சில நேரம் கடமை அல்லாதவர்கள் கூட போகிறார்கள். வருட கணக்கில் உண்டியல் போட்டு, வருட கணக்கில் இடியாப்பம் சுட்டு, வருட கணக்கில் சீட்டு பிடித்து, 15 வருடம் 20 வருடமாக பணத்தை சேகரித்து போறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் மறுமுனையில் ஹஜ்ஜு கடமையான நம்முடைய சமூகத்தில் பலர் நொண்டி காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லி, எனக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை, எந்த கையில பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருக்கணும், அல்லது நான் கடனாளி அதனால எனக்கு ஹஜ்ஜ் கடமை இல்லை, நான் குமராளி அதனால எனக்கு ஹஜ்ஜ் கடமை இல்லாண்டுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நாங்க சொன்னோமே, அதாவது போய் வருவதற்குரிய அந்த பிரயாண டிக்கெட், அங்கே தங்கி சாப்பிடுவதற்குரிய ஏற்பாடு, போய் வரும் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு உணவுக்குரிய ஏற்பாட்டுக்கு போக அவர்கிட்ட பணமோ பொருளோ இருந்தால் அதை வித்துட்டு போகணும். இன்னைக்கு ஒரு சிலர் வீடு வச்சிருக்கிறாங்க, சொந்த வீடு கொழும்புல இல்லை, இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் விலை கூட, நாங்கள் கொழும்புக்கு வெளியில நகரங்களுக்கு வெளியில பார்க்கலாம், லேசா ஒரு 3 மில்லியன் 5 மில்லியன்ல தாராளமாக குளிரிலிருந்து ஷூட்லிருந்து பாதுகாப்பதற்கு தாராளம் வீடு ஒன்றை வாங்கலாம். ஆனால் ஒரு ஆள்கிட்ட 10 மில்லியனுடைய பொறுமதி வீடுக்கு தான் அதை விற்கணும். அதை வித்துட்டு அவரை குளிர் சூட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு 3 மில்லியன்ல வீடு வாங்க முடியும்? வாங்குங்க, காணி இருக்குதுன்னா காணிய வில்லுங்க. மேலான பெரியார்களே, சகோதர்களே, உங்களோட சொந்த கடைகள் இருக்கதா? உங்களோட கடையில் உங்களுக்கு ஒரு மாதம் உங்களோட செலவுக்கு 1 லட்சம் வருமானம் தேவை, இப்ப 3 லட்சம் வருமானம் வருதுன்னா உங்களோட கேபிட்டல் கூட. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, உங்களோட கடையினுடைய கேபிட்டல் 30 மில்லியன் 40 மில்லியனா இருக்குது, ஆனா இந்த கையில பணம் இல்லாண்டா இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான காரணம். மேலான பெரியார்களே, எந்த அளவுக்கு அறிஞர்கள் கூறுகிறார்கள், எங்கட வீட்டில் பொறுமதியான சாதனங்கள், சில வீடுகளில் 2 மில்லியன் பொறுமதியான பெட்ரூம் செட் இருக்கும், 5 லட்சம் பொறுமதியான ஃப்ரிட்ஜ் இருக்கும், 10 லட்சம் பொறுமதியான செட்டிகள் இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதர்களே, இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு, அல்லது காணி பூமிகளை வைத்துக் கொண்டு, அல்லது பெரிய வீடு வாசல்களை வைத்துக் கொண்டு எனக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை என்று கூற முடியாது. என்றா ஹஜ்ஜு கடமையாக ஆகி யார் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலையோ எச்சரிக்கையும் மிக பயங்கரம். எப்படி நன்மைகள் மிக அதிகமோ அதே மாதிரி கடமையானவர்கள் ஹஜ்ஜை செய்யாவிட்டால் எச்சரிக்கையும் அதிகம். மன் மலக்க ஸாதன் அவ் ராஹிலத்தன் துப்லிகுஹு இலா பைத்தில்லாஹில் ஹராம், பைத்துல்லாஹில் போய் சேருவதற்குரிய
பணமும் பிரயாண ஏற்பாடுகளுக்கும் யார் தகுதியுள்ளவராக இருந்து ஹஜ்ஜை செய்யாவிட்டால் எச்சரிக்கை, நேஷு மாஷான் எச்சரிக்கை இல்லை. பல அலைஹி ஐயூத யமூத்தன் ஐயூத யமூத்த யகூதியன், அவன் அஸ்ரானியா, அவன் ஒரு யூதனாக மரணிக்கட்டும், அவன் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும், ஹஜ்ஜு கடமையாக ஆகியும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றலையோ அவன் யூதனாக கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் மதீனாவில் பல வீடுகளுக்கு ஆள் அனுப்பி பார்ப்பாங்க, யார் ஹஜ்ஜு கடமையாகியும் ஹஜ்ஜு செய்யலையோ அவர்கள்ட்ட டெக்ஸ் வசூலிக்கணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? அவருடைய கருத்து எப்படி, இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, நான் முஸ்லீம்ட்ட தான் ஜிஸியா எடுக்கணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துப்படி, இவர்கள் என்னுடைய அபிப்பிராயப்படி முஸ்லீம்களே இல்லை, ஏன் இவர்கள்ட்ட ஜிஸியா எடுக்கணும் என்று கூறுவார்கள். ஒரு ஹதீஸ் குதுசியில வருது, யாராவது ஒருவருக்கு நான் 5 வருடம் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வசதி வாய்ப்பையும் கொடுத்து அந்த 5 வருடங்களுக்கு உள்ளால அவர் ஹஜ் செய்யாவிட்டால் கியாம நாள்ல அவர் என்னை ஏறெடுத்தும் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்ற ஹதீஸ் குதுசி கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் வசதி இல்லாதவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சிரமப்பட்டு சேர்கிறார்கள். ஆனால் வசதியானவர்கள் மற்றவர்கள்ட்ட அந்த இந்த ஷாக்கு போக்குகளை சொல்லலாம். ஆனால் அல்லாஹுடத்தில் தப்பே இல்லாது. எங்களுடைய ஷரியாவில் மிக தெளிவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த அத்தி அவசிய தேவைக்கு போக மேல்மிச்சமான வீடுகளோ, மேல்மிச்சமான வியாபார கேபிட்டல்களோ, மேல்மிச்சமான காணிகளோ, மேல்மிச்சமான பொருட்களோ, சாதன பொருட்களோ எவைகள் இருந்தாலும் அவைகளை விற்று விட்டாவது செல்லணும். ஆனால் கடந்த காலங்களில் 2020க்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு ஒரு 5, 6, 7 லட்சம் தான் செலவாகி கொண்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் கடமையான பலர் செல்லல்ல. ஆனால் இப்போ 2 மில்லியன் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதனால தான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜு கடமையானால் லேட் பண்ணாதீங்க, ஹஜ்ஜு கடமையான அவசரமா செய்திருங்க. உங்களில் ஒருவர் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. 2019 போக முடியுமானவங்க, ஆனா போகல்ல. 2020-21 கொரோனா மூலமாக அறவே கிடைக்கல. இந்த வருஷம் வசதிகள் இருக்குது, அடுத்த வருஷம் போகும்டா, செலவே இல்ல. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு வந்துடும், போக்குவரத்தில் சிக்கல்கள் வந்துடும், வேறாவது தங்கடங்கள், வேற ஏதாவது காரணங்கள் வந்துவிடும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு கடமையானா அந்த ஹஜ்ஜ அவசரமாக செய்து முடியுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எப்படி மற்ற வணக்கங்களில் நாங்கள் கவனம், மற்ற வணக்கங்களில் நாங்கள் உற்சாகத்தோடு ஈடுபடுவதை போன்று இந்த ஹஜ்ஜில் யாரு வசதியோட, யாரு அதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார்களோ அதை லேட் பண்ணாம அதில் ஈடுபடணும். இன்ஷா அல்லாஹ் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அவருடைய வறுமையை போக்கி அவருக்கு ஷீமான்தனத்தை கொடுப்பதாகவும் ஹதீஸ் ஷரீஃப்கள்ல வந்திருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால யாரின் மீது கடமையோ அவர்கள் தாமதிக்காமல், லேட் பண்ணாமல், அவசர அவசரமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வான். நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள், பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யார் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்திருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை இலகுவாக்கி வைப்பாயாக. யார் யாருக்கு வசதி வந்தும் இன்னும் ஹஜ் செய்யலையோ அவர்கள் அவசர அவசரமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடிப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. இந்த வருடம் முழு உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுகளை இலகுவாக செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல தலைவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel.
We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, inshallah.